விஞ்ஞான அறிவு முதிர்ந்த இக்காலத்தில் இன்றைய நிலையில் இன்று இந்தியாவும் அணுகுண்டை வெடித்து விட்டது, பாகிஸ்தானும் அணுகுண்டை வெடித்து விட்டது. ஆகவே இதன் உணர்வு வளர்ச்சி அதிகரிக்கப்படும் போது ஏற்கனவே வெடித்த அலைகள், பரிச்சித்த அலைகள் அனைத்தும் இன்று நாம் பூமியிலிருந்து வெளிப்பட்டாலும் சரி, பூமிக்கு புறத்தில் வெளியிட்டு அதை வெடித்தாலும் சரி, ராக்கெட்களில் இதே போல விஷத்தன்மை கொண்டு பாய்ச்சியது அனைத்தையுமே இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுதுக்கும் கதிரியக்க பொறிகளை மாற்றி அதை மீண்டும் அந்த சூரியன் தனக்குள் எடுத்து இந்த உணவின் தன்மை கொதிகலனாக மாறி நமது பூமியில் எப்படி எரிமலைகள் வெடிக்கின்றதோ இதே போல அதன் உணர்வு இன்று சூரியனில் வெடிக்க தொடங்கிவிட்டது. அதனுடைய விஷத்தன்மைகள் தான் இன்று நாம் பூமியில் இப்போ 1ஆம் தேதி திறக்க வேண்டிய ஸ்கூலு இப்ப 8ஆம் தேதி திறக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. ஆகவே அதனுடைய அதிர்வுகள் என சிறுக சிறுக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆக நாளடைவில் அதனுடைய எலக்ட்ரிக் என்ற விஷத்தன்மைகள் அதிகமாக்கப்படும் போது மனிதனுடைய உணர்வுகள் வேகமாக படரப்போகின்றது. அதே சமயத்தில் இந்த சூரியனும் கூடிய சீக்கிரம் மனிதனால் இயக்கப்பட்ட இந்த நிலைகளில் அவனுடைய செயல் இழக்கும் தன்மை. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ஏற்கனவே ஒரு குறைஞ்சி 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், பூராமே இன்றைக்கு அது விலகி செல்றது என்றும், இதே போல 2-3 நட்சத்திரங்கள் தனது முழுமையான நிலைகள் சூரியனை விட்டு விலகி செல்லும் நிலை வருகிறது. அது இப்ப இதுல வந்து இந்த அமெரிக்காவிலிருந்து ஏதோ கண்டு நாசாவா, அதுல இருந்து இப்ப சொல்றோம் ஒரு சூரிய குடும்பம் புதுசா உருவாகுன்ட்டு. நம்ம இதே மாதிரி இது நாளடைவில் போனோடனே எரிமலை நிச்சயம் வெடிக்கும். இப்ப இதே போல நம்ம பூமியிலும் இந்த கதிரியக்க பொறிகள் அதிகமானப்பின் இப்ப மின்னல்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று மோதுகின்றதோ, இதே போல நாம் நிலங்களில் உள்ள மரங்களில் தாக்கினால் மரம் கரையுகின்றது. அந்த மின்னல்கள் ஊடுருவியின் பூமியின் நடுமையம் ஆகும்போது இப்படி எந்த பகுதியில் மின்னலுடைய அதிகமாகின்றதோ அது கீழ்பாகம் சென்ற பின் அது கொதிகலனாக மாறி அங்க இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் உருக செய்கின்றது, பல கலவைகளாக மாற்றி வெடிக்கின்றது, பின் மேல்பாகம் கீழே இறங்குது நிலநடுக்க ஒரு செகண்டுக்கும். இதே போலதான் நமது வாழ்க்கையில் பூமி எப்படி ஆகின்றதோ இதே மின்னலின் தன்மை வரப்படும் போது கடல் நிலைகளில் இது தாக்குண்டால் மணலாக மாறுகின்றது. அது விஞ்ஞானிகள் எடுத்து அதாவது ஹைட்ரஜன் அதே போல யூரோனியம் போன்ற இதுல பலவிதமான நிலை இந்த 27 நட்சத்திரங்கள் எது எது மோதுகின்றதோ அந்த உணர்வுக்கொப்ப கடலில் பட்டவின் மணலாக மாறுகின்றது. அதை அதன் இதனுடைய அணுக்களை பிரித்து அணுவை பிளந்து அதன் வடிச்சு கொண்டு இன்று அணுகுண்டுகளும் யந்திரங்களையும் வேகமாக இயக்குகின்றன. ஒரு மின்னல் தாக்கிய பின் ஒளிப்பிழம்புகள் எவ்வளவு தூரம் பரவுகின்றதோ, இதேபோல் ஒரு அறிவின் தன்மை வரும்போது ஒரு யந்திரத்தை வேகமாக இயக்க செய்வதும், அதே சமயத்தில் இதே போல ஒரு உணர்வு ஒன்றையை தாக்கிய பின் ஒரு பாறைக்குள் இருக்கும் இதே நட்சத்திர உணர்வுகள் உண்டு, மோதிய பின் இதை பிளந்திட்டு தன் இனத்தை எடுத்து ஒரு சூறாவளி போன்று சுழண்டு இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய கல்லோ மண்ணோ பாறைகள் உள்ளதை தனக்குள் எடுத்து சூறாவளி போல சுழண்டு தான் எனத்தை பிரித்து கொண்டு சென்றுவிடும். அப்படி பிரிந்து கொண்ட பின் வெகு காலத்திற்கு இங்கே தாவர இனங்கள் வளர்வதும் கடினம். ஆக இந்த அதிர்வின் தன்மை வரப்படும் போது கருவில் உள்ள சிசுக்களுக்கும் அடுத்து நுகர்ந்திருந்தால் இந்த மனங்கள் படும் போது அது ஊனம் இருக்கின்றது என்று இன்றைக்கு ஜப்பானில் போட்ட அணுகுண்டின் தன்மையும் சொல்லுகின்றனர். இதே போல இன்று வெகு நாளில் இப்ப சிறுக சிறுக வரப்படும் போது இந்த விஷத்தின் தன்மை அதிகரித்த பின் கேன்சர் என்ற நோய்கள் அதிகரித்து வருகின்றது. ஆக நாம் ஒவ்வொரு விஷத்தன்மை கலந்த ஆடைகளுக்கும் விஷத்தை கலக்கின்றோம், மற்ற பொருள்களும் விஷத்தை கலக்கப்படும் போது விஷம் கலந்து ஒரு சாயத்தை ஒரு ஆடைகளை சேர்த்தாலும் அதே ஆடையை நமக்குள் போட்டாலும் எதன் விஷத்தின் தன்மை கலந்ததோ அது தன் இனத்தை கவர்கின்ற நம் ஆன்மா பக்கம் கொண்டு வருகின்றது. நாம் நுகர்ந்த பின் நம் உடலுக்குள் சென்று இந்த விஷத்தின் தன்மை நம் அணுக்களில் சேர்கின்றது. இப்போ அகஸ்தியன் தாய் கருவில் இருக்கும் போது விஷத்தை வென்றிடும் உணர்வுகளை அந்த தனக்குள் முன்னாடி போட்டு தனக்குள் முலாமாக பூசி அவர்கள் சுவாசித்த உணர்வுகள் விஷத்தை வென்றிடும் சக்தி பெற்று இந்த பிரபஞ்சத்திலே விஷத்தை வென்று விஷத்தை ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்று துருவ நட்சத்திரமாக இருக்கும் அவன் இருக்கும்போது இப்ப நாம் அனைவரும்
அலங்கரிப்பதற்கும் ஆடை அலங்காரம் செய்வதற்கும் அதே சமயத்தில் கெமிக்கல்களை இன்று சாயத்தை ஊற்றப்படும் போது இந்த விஷத்தன்மைகள் பரவும் போது இதே சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்கின்றது. அதே சமயத்தில் நீர்நிலை கொண்டு பூமியின் ஈர்ப்புக்குள் சென்று பூமிக்குள்ளும் பரவுகின்றது. இப்படி விஷத்தன்மை கொண்ட பூமியாக நாம் மாற்றி வருகின்றோம். இதை போல நாம் மாற்றி வந்தாலும் நாளடைவில் இது ஒரு பக்கம் இருப்பினும் மனிதனுடைய சிந்தனைகள் சீர்குலைந்து வருவதும், அதே சமயத்தில் இந்த அணு விஷயங்களால் ஏற்பட்ட இந்த உணர்வுகள் சூரியனை அடைந்து இந்த 2004 என்ற நிலைகள் வரப்படும் போது எலக்ட்ரிக் 2 கரண்ட் அதிகமானால் எப்படி ஹெர்ட் ஆகின்றதோ, இதே போல உலகில் எங்கிலும் உயிரணுக்களும் மற்ற அணுக்களின் நன்மை படப்படும் போது அது வேகமான பின் எப்படி பல்ப் பீஸ் ஆகின்றதோ, அதே போல சிந்தனை சதுரும் தன்மை 2004 நடந்துவிடும். அதற்கு முன் நீங்கள் எதை சேமிக்க வேண்டும் என்று சேமித்துக் கொள்கின்றதோ அது உங்களை காக்கும். இதை எல்லாம் வென்றவன் துருவ மகரிஷி. அதனை நீங்கள் நுகர்ந்து இத்தகைய கொடுமையிலிருந்து மீள நீங்கள் முற்படுங்கள். இல்லை என்றால் இதன் விஷத்தன்மை கொண்ட நிலை கொண்டு இன்று ஜப்பானில் இறந்தவர்கள், அணு கதிரியக்கத்தால் தாக்குந்து இறந்தவர்கள் அனைத்துமே மீண்டும் அவர்கள் மனிதர்களாக வரமாட்டார்கள். ஆக விஷம் கொண்ட பூச்சிகளாகத்தான் அவர்கள் தோன்றி மீண்டும் மீண்டும் பல கோடி சரீரங்களை கடந்துதான் வரும். இந்த நாளை வரக்கூடிய யுத்தம் 2004 மதம் இனம் என்ற நிலைகள் போர் நிறையில் வரப்படும் போது ஒருவரை ஒருவரை அழித்திட வேண்டும் என்று உணர்வுதான் தோன்றிவிட்டது. ஆகவே சீக்கிரம் இந்த அணு விஷயங்கள் இந்த 2000 நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆகவே அப்படி வெடித்து விட்டால் இந்த காற்று மண்டலத்தில் நுகர்வதும் இன்னும் அணு உலைகளை வைத்து கரண்டை அதிகமாக உற்பத்தி ஆகும் போதும் அவருடைய கசிவின் தன்மை சூரியன் எடுத்துக்கொண்டு வரப்படும் போதும் இதை நாம் நுகர்ந்தம் என்றால் விஷத்தன்மையில் அதிகரித்து அதிகரித்து நமது வாழ்க்கையில் மனிதன் அல்லாத உருவரும் சக்திகள் வரப்போகின்றது. ஆகவே இதிலிருந்து நீங்க மீள வேண்டும் என்று எண்ணினால் இந்த கால துருவ தியானத்தை நீங்க எடுத்து அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி தன் கணவருக்கு பெற வேண்டும் என்று பெண்கள் எண்ணுவதும், தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் இருவருமே அந்த உணர்வை எடுத்து வான்வீதியை நோக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் சேர்ப்பித்தால் இரு உயிரும் ஒன்றானத்தின் அந்த உணர்வின் கருவாக உருவாக்கி இன்று நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். கோடி செல்வம் இருப்பினும் இன்று நாம் உடலின் தன்மை கொண்டு நமக்கு உடல் சொந்தமில்லாத நிலைகள் ஆவதும் இந்த உடலை விட்டு சென்ற பின் செல்வம் நம்முடன் வரப்போவதில்லை. அழியா செல்வமான அருளியின் உணர்வை நமக்குள் சேர்த்துக் கொண்டால் நாளை இப்படி எதிர்பார்க்காத சில விபரீத விளைவுகள் ஏற்பட்டாலும் நம்முடைய உணர்வுகள் பாதுகாக்கும் சக்தி வருகின்றது. அன்றுதான் தெரியும் நாம் அதை ஏன் செய்யவில்லை என்று. நம் உடலுக்குள் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெருக்கிட வேண்டும். இன்று அரசியல் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாலும் அரசியலுடைய நிலைகள் அன்று பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 10 கொண்டால் ஒரு நகரம் என்றும் ஒரு ராஜ்யம் என்றும் இப்படி வைத்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு நாட்டுக்கு போனோம் என்றால் இன்றும் கொல்லிமலைகள் ஒன்று ஒரு 5-6 வித்தியாசத்துக்குள் இங்க ஒரு 10-20 குடிசிலிருந்து இது எங்க நாடு அது அங்க நாடு அப்படின்பாரு. ஆகவே இதற்குள் இந்த இடத்தை விட்டு அந்த இடம் போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் முறை வருகின்றது. இதே போலதான் இன்று விஞ்ஞான ஒலிகள் நாம் சென்றாலும் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்து இனவேதம் மொழிவேதம் என்ற நிலைகள் ஊருக்குள் பல பிரிவுகளாகி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் நிலையை வருகின்றது. ஒருவருக்கொருவர் தாக்கிடும் நிலையும் தன்னை பாதுகாக்கும் நிலையும் சிற்றரசுகள் போல இன்னைக்கு உருவாக்கிவிட்டது. இதை போல கொடுமைகள் இனி ரொம்ப துரிதமான நிலைகள் நடக்கப் போகின்றது. இதை நாம் உற்று பார்த்தோம் என்றால் நமது உயிரான விஷ்ணு வரம் கொடுத்து நம் உடலுக்குள் இந்திரனாக மாறி நம் உடலுக்குள் பிரம்மனாக மாறி அசுர உணர்வு கொண்டு செயலாக்கும் நம்மையும் அந்த நிலைக்கு மாற்றி மனிதன் அல்லாத உருவை உருவாக்கும் தன்மைதான் வரும். இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்க மேலே உங்க உயிரான ஈசனை நீங்க நினைவு கொண்டு எண்ணும் அந்த திறன் இருக்கும் போதே நீங்கள் இதை காலை துருவ தியானத்தில் இதை எடுத்து பகமை உணர்வுகள் நமக்குள் வராது. ஒவ்வொரு நிமிடமும் நாம் எப்படி தங்கம் நகை செய்ய நாம் செம்பும் பித்தளையும் வைத்து நாம் இணைத்தாலும் அடுத்த நகை செய்யும் போது திரவகத்தை ஊற்றி சுத்தப்படுத்திக் கொள்கின்றோம். ஏனென்றால் தங்கத்துடன் 2.5 கலந்து போகும்போதும் அந்த விஷத்தின் தன்மை அந்த திரவத்தை ஊற்றிய பின் இது பிரித்து எடுத்து விடுகின்றது. இதே போலதான் நம் உடலுக்குள் இந்த உணர்வின் தன்மை பட்டாலும் அரும் ஞானி உணர்வை திரவத்தை போன்ற நம் உடலுக்குள் செலுத்தப்படும் போது
இந்த விஷத்தன்மை கொண்ட மாற்றத்தை அது மாற்றி நமக்குள் நல்ல மனதை ஊற்று. நமது வாழ்க்கை எப்போது குறை என்று நிலைக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த துருவ தியானத்தில் கொடுத்த இந்த சக்தியின் துணை கொண்டு அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உங்கள் உடலுக்குள் அதை செலுத்தி அந்த உணர்வின் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி பெறுங்க. அப்படி பெற்றீர்கள் என்றால் உங்களுக்குள் இந்த 2004க்குள் வரும் பல அதிசயங்களிலிருந்து நடப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த தீமைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இந்த உணர்வின் தன்மை நீங்கள் எப்போது உடலை விட்டு சென்றாலும் பிறவியில்லா நிலை என்ற நிலையை முழுமை அடையலாம். ஏனென்றால் காட்டுப்பகுதியில் குருநாதர் அழைத்து சென்று அகசன் வாழ்ந்த காலங்களில் இவ்வாறெல்லாம் நடந்ததென்றும் உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி கொன்று தின்றதென்றும் இன்றும் மனிதனானத்தில் நாம் விஷத்தின் தன்மை நுகர்ந்தால் நாம் உணர்வின் தன்மை மாறுபட்டு நாம் எப்படி ஆவோம் என்ற நிலை தெளிவாக கூறியிருக்க. இன்னைக்கு தொழில் நிமித்தமும் எடுத்துக்கொண்டாலும் இதே போல விஷத்தன்மைகள் தான் அதிகமாக நுகர்கின்றோம். மனிதனுடைய சிந்தனைகளும் சீர்கெடுகின்றது. ஆக மனிதனின் வாழ்க்கையில் இன்னும் கடினமான நிலைகள் வருகின்றது. தன்னையே காத்திடும் நிலை இல்லாது மற்றொன்றை அழித்திடும் உணர்வு நாம் எண்ணும் போது நமக்குள் நம் உடலையே அழித்திடும் உணர்வின் அணுவாக இந்திரியமாக மாறி நம் உடலில் உள்ள உறுப்புகளை அழித்திடும் அந்த பிரம்மமாகி ஆக இதை உணவாக உட்கொள்ளும் அசுர குணங்களின் தன்மை நமக்குள் உருவாகிவிடும். இதை நீங்கள் நாம் உடலை விட்டு வெளி சென்ற பின் மனிதன் அல்லாத உருவைத்தான் நாம் உருவர செய்யும் நமது உயிர். ஆகவே இதிலிருந்து நாம் மீள்வதற்கு இந்த துருவ தியானத்தை சீராக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாழ்க்கையில் வரும் கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ எதை நீங்கள் கண்டாலும் சரி உடனே ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை வேண்டுங்கள். அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி நான் பெற வேண்டும். துருவ மகிழ்ச்சியின் அருளுணர்வு என் உடலிலே படர வேண்டும். அகசிமா மகிழ்ச்சியின் அருளுணர்வு என் உடலிலே படர வேண்டும். என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஒரு 5 நிமிஷம் தூய்மைப்படுத்திக் கொள்ளும். எந்த நோயாளியை பார்த்தீங்களோ மகிழ்ச்சியின் அருளுணர்வு அவங்க உடலிலே படர வேண்டும். அவர்கள் உடல் நோய் நீங்கி அவர்கள் உடல் நலம் பெற வேண்டும் என்று இப்படி நீங்கள் சொல்லிவிடும். ஆனால் அவருடைய உணர்வு உங்களுக்குள் வராது. இதை உங்களை பாதுகாக்க உதவும். இதே போல நாம் வாழ்க்கையிலும் ஒரு ஆக்சிடென்ட் என்ற நிலையில் பத்திரிகை வாயிலாக படிக்கும் போது உடனே அந்த உணர்வின் தன்மை நாம் எண்ணம் வருகின்றது. இன்ன ஊர் என்று சொன்னால் நினைவு அங்கே செல்லுகின்றது. அங்கு துர்மரணம் அடைந்த உணர்வின் அலைகள் படர்கின்றது. அப்போ இந்த உணர்வின் எண்ணங்கள் ஆனப்பின் இந்த படித்த உணர்வுகள் அது கவரும் தன்மை வருகின்றது. நாம் நுகர்ந்த உடனே நமக்கும் இந்த பதட்டம் வருகின்றது. ஆனால் அந்த பதட்டமான உணர்வின் இந்திரியமாக மாறுகின்றது. அதன் உணர்வு அணுவாகும் போது அதன் இனத்தை வளர்க்கும் நடுக்கவாதமோ சிந்தனை இழந்த நிலையோ அன்று தன்னுடைய ஞாபக சக்தி இல்லாத நிலையோ இப்படி ஆகிவிடுகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகள் நாம் பத்திரிகை வாயிலாக படித்தாலும் அடுத்த கணம் நாம் தியானத்தில் கொடுத்த இந்த சக்தியின் துணை கொண்டு அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும், அகசிமா மகிழ்ச்சியின் சக்தியின் உடல் முழுதும் படர வேண்டும் என்று ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கொள்ளும். நாம் எதை நினைத்தோமோ நாளை நடப்பது நல்லவையிலா இருக்கணும், அந்த ஆன்மாய் பரவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்று உணர்வினை நீங்கள் செலுத்திவிடும். ஆனால் அந்த உணர்வு நமக்குள் வராது. நமக்குள் அந்த உணர்வின் தன்மை நாம் எப்படி காரத்தோடு சேர்த்து சப்பென்ற பொருளை சேர்த்து அதோடு இணைத்து சுவைமிக்க நிலைகள் மாற்றுகின்றோமோ இந்த வாழ்க்கையை தீமைகின்ற நிலைகள் வந்தாலும் இது நமக்குள் மாற்றி அமைத்து விடலாம். இதே போன்று நாம் மனிதனின் வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே கருவில் இருக்கக்கூடிய சிசுக்களுக்கும் தான் அதாவது தவறான நிலைகள் அதாவது ஆக்சிடென்ட் ஆனதோ இதே போல உணர்வுகளை அந்த தாய் நுகர்ந்தால் அந்த ஆக்சிடென்டான உடல்கள் எதுவோ அதே போல கருவில் இருக்கக்கூடிய உடல்களும் சிதைந்து உருமாறி இருக்கும். இதே போல பிறர் யாரையோ சாபமிடுகின்ற உன் குடும்பம் நாசமா போகும், உன் குடும்பம் இப்படி போயிடும் என்று சொல்லப்படும் போது அதற்குண்டான உணர்வுகள் இந்த கருவிலே விளையும் குழந்தைக்கு இந்த உணர்வுகள் அதே உணர்வுகள் பிழைந்து அந்த குழந்தை நிலையில் நாசப்படுத்தும் உணர்வுகளே அந்த குழந்தைக்கு வந்து விடுகின்றது. ஆக நீங்க எந்த புத்திமையை சொன்னாலும் வராது. ஆக கருவிலே விளையும் அந்த சிசுக்கு அந்த அகசியனுடைய விஷத்தன்மையை முறித்திடும் நிலை பெற்ற அவன் வாழ்க்கையில் விஷத்தை முறித்திடும் உணர்வு பெற்று அவன் பிறவியில்லா நிலை அடைந்தான் அந்த சந்தர்ப்பம். இந்த நமது மனிதனின் வாழ்க்கையில் இதை போன்ற நிலைகள் உருவானால் நம்மை அறியாமலே நாம் நுகர்ந்த உணர்வு அறிய செய்தாலும் நம் உயிர் அதன் உணர்வை நம் உடலுக்குள் அணுக்களாக மாற்றி இந்த உடல்களில் எத்தகைய விளவோ அது நமக்குள் விளைந்துவிடும். இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மீள்தல் வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்ப நம்ம உடல்ல நம்மை அறியாதை சேர்ந்த தீய வினைகளை நீக்க இப்போது தியானிப்போம்.